ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் நாளை முதல் அரை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். புத்தாண்டு பரிசா திராவிட மாடல் அரசு பால் விலையை உயர்த்துவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது, என்ன விவரத்தை சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் வணக்கம். நீங்கள் சொன்னது போல் புத்தாண்டு பரிசாக ஆவின் பால் விலை நாளை உயர்கிறது. ஜனவரி 1, 2023 முதல் தமிழக பால்வளத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டு வரும் ஆவின் பாலின் பச்சை நிற பால் பாக்கெட் அரை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்கிறது. நாளை விநியோகிக்கப்பட வேண்டிய பால் பாக்கெட்டுகளை வழக்கமாக இன்றே மாதவரம், சென்னையை பொறுத்தவரை மாதவரம் பால் பண்ணை, சோழிங்கநல்லூர் இடங்களிலிருந்து பால் பாக்கெட்டுகள் ஆவின் பால் முகவர்களுக்கு விநியோகம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது 12 மணி அளவில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் அனைத்து பால் முகவர்களுக்கும் ஆவின் பார்லர்களுக்கும் பால் விநியோகம் என்பது செய்ய தொடங்கியதிலிருந்து பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி, புத்தாண்டு செய்தியாக இது தமிழக அரசு அளித்துள்ளது. அதில் ஆவின் பால் பாக்கெட் அரை லிட்டர் பச்சை நிற பால் பாக்கெட்டுக்கு 2 ரூபாய் விலையை உயர்த்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று வரை 22 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த அந்த அரை லிட்டர் பச்சை பால் நாளை முதல் அரை லிட்டர் 24 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 4 ரூபாயையும் ஆவின் பால் பாக்கெட்டுக்கு தமிழக பால்வளத்துறை உயர்த்தியிருக்கிறது. கடந்த இந்த ஆண்டில் மட்டும் 2022 ஆவின் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்படப்படும் அந்த ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டு லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தியது. சிவப்பு நிற பால் பாக்கெட் டி மேட் எனப்படும் பால் பாக்கெட்டுக்கு லிட்டருக்கு 16 ரூபாய் உயர்த்தியது. அதே போன்று ஆவின் கோல்டு என்ற பண்ணக்கூடிய பால் ஆவின் பாக்கெட் பால் பாக்கெட் லிட்டருக்கு 9 ரூபாய் வரை உயர்த்தியது. இப்படி ஆரஞ்சு, சிவப்பு, ஆவின் கோல்டு என ஏற்கனவே 2022 மூன்று பால் பாக்கெட்டுகளின் விலையை முறையே லிட்டருக்கு 12, 16 ரூபாய், 9 ரூபாய் என உயர்த்தி வந்த நிலையில் தற்போது நாளை முதல் புத்தாண்டு ஜனவரி 2023 பிறக்கிறது. நாளை முதல் இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுகளின் விலையையும் லிட்டருக்கு 4 ரூபாய், அரை லிட்டருக்கு 2 ரூபாய், லிட்டருக்கு 4 ரூபாய் வரை தமிழக அரசு பால்வளத்துறை உயர்த்தியிருக்கிறது. தமிழக மக்களிடையே பெரும் அந்த பால் விலை உயர்வு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே படிப்படியாக ஆவின் பால் பொருட்களின் விலை படிப்படியாக மறைமுகமாக உயர்த்தி வரக்கூடிய நிலையில் பால் பாக்கெட்டுகளின் விலையையும் கடுமையாக உயர்த்தி வந்தது. குறிப்பாக இந்த 6 லிட்டர் பால் பாக்கெட் 26 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. பொதுமக்கள் அனைவரும் மிகவும் சுவையான பாலாக இது விரும்பி வாங்க வந்த நிலையில் இந்த பால் பாக்கெட்டுக்கு மட்டும் லிட்டருக்கு 6 ரூபாய், அரை லிட்டருக்கு 6 ரூபாயும் லிட்டருக்கு 12 ரூபாயும் உயர்த்தியது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது ஆரஞ்சில் பால் பாக்கெட்டுக்கு அடுத்தபடியாக அதிகம் வாங்கக்கூடிய இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டையும் லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்த்தியிருக்கிறது ராமகிருஷ்ணன். தமிழக மக்களிடையே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முகவர்களுக்கும் சரி, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த பால் பாக்கெட்டுகளின் விலை உயர்த்தி நாளை விநியோகிக்க உள்ள பாக்கெட்டுகளில் விலை உயர்த்தி அச்சரிக்கப்பட்டிருப்பது பால் முகவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளை காலை தான் தமிழக மக்களுக்கு இந்த பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது ராமகிருஷ்ணன். நாளை புத்தாண்டு விடியல் திராவிட மாடலினுடைய பரிசாக பால் விலை உயர்வு என்ற செய்தியோடு விடிய இருக்கிறது. வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் விடிய அரசினுடைய இந்த செய்கை தொடருமானால் அதற்கான தீர்ப்பு எழுதப்பட இருக்கும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.